Hi guys, welcome to என்ன பண்றாம் பாருங்க ஷோ. நான் உங்க விஜய் விஷ்ணுப்ரியா. நான் உங்க விஜய் சௌமியா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில காசிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறேன். அதுல முதல் காசிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா படம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு நடிகர் சொல்லியிருந்தாரு. தமிழ் சினிமாலேயே ரொம்ப பேர் போன நடிகர், அதுவும் ரெண்டு நடிகர் மட்டும்தான் தமிழ் சினிமானாலே சொல்லுவாங்க, அதுல ஒருத்தர் தான் இவருங்க. அண்ட் 700 நாளா படம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டையும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. கடைசியா கடந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க, மோஷன் போஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோல 4-5 போட்டோஸை கொலாக் பண்ணி ஒரு மியூசிக் போட்டு விட்டுருக்காங்க. சரி, விட்டதுதான் விட்டாங்க, அதை ஒழுங்கா காப்பி அடிக்காமலையாவது விட்டுருக்கலாம். அதுல இருந்த போட்டோஸ் கூட நெட்ல இருந்து தாங்க டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்குதான் 700 நாள் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கு 700 நாள் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லைங்க, சரி 700 நாள் கொரோனா லாக்டவுன், அதனால ஷூட்டிங்லாம் எடுக்க முடியல, ஓகே தான் ஒத்துக்கலாம், பட் போட்டோ ஷூட்லாம் சின்னதாக ஒரு ரூம்குள்ளே பண்ணிருக்கலாம், பட் அது கூட தான் பண்ண முடியல. அப்போ இவ்வளோ நாள் படத்தில் என்னதான் எடுத்துட்டு இருந்தாங்க, எப்படி இவங்க இந்த வருஷமே ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் யாருமே சந்தோஷமா இல்லைங்க, முக்கியமா அவங்க ரசிகர்களே சந்தோஷமா இல்லை, அந்த அளவுக்கு சோகத்தில் இருக்காங்க இந்த நடிகர் பண்ண வேலையால. ஆக்சுவலாக எனக்கு என்னமோ நீங்கள் தப்பான சில இன்ஃபர்மேஷனை சொல்கிறீங்களா, இல்லைனா வந்துட்டு நான் பார்த்ததெல்லாம் தப்பான்னு தெரியல. நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க ஓகேவா. நான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறேன், இவங்க விட்டாங்களே ஒரு மோஷன் பிக்சரு, அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயங்கரமாக வந்து ரசிகர்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி பேனர் வைக்கிறாங்க, பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மோஷன் பிக்சர் வந்து ஒரே நாளில் 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சான். ஏண்டா நல்லதையும் பார்ப்போம், நாங்கள் இப்படியும் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்ல விடாமல் இந்த 1 மில்லியன் வியூஸ் போன சந்தோஷத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, 2 வருஷமாக கேட்டு கேட்டு அப்டேட் விடலை, நம்ம கேட்காமே 2 சர்ப்ரைஸ் போஸ்டர் வந்து அப்டேட்டாக விட்டுருக்காங்களாம். அந்த 2 போஸ்டரை பார்த்துட்டு வந்துட்டு இது அப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது, வாட் அ ப்ளசன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரசிகர்கள் பேசுகிறாங்களாம். நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸ் பற்றிலாங்க ஒன்றும் நினைக்கல, ஆனால் தமிழ்நாடு இளைஞர்களை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. எது எதுக்கெல்லாம் வந்து பேனர் வைக்கிறது, எது எதுக்கெல்லாம் பூஜை போடுறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம இளைஞர்கள் இருக்காங்க, என்ன பண்ணுது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. யாரும் நம்ம பேச்சு கேட்குறா சொல்லுங்க, இது அது பரவாயில்லைங்க, ஏதோ படம் எடுக்கிறாங்க அப்டேட் விடுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம். ஒருத்தர் வந்துட்டு நான் கார் வாங்கியிருக்கேன், அந்த காருக்கு வந்து நான் டாக்ஸ் கட்டல, கட்ட மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஒன்றே வந்துட்டு நீங்கள் வந்து ரீல் ஹீரோவாக இருக்காதிங்க, ரியல் ஹீரோவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு பயங்கரமாக அவரை கலாச்சி விட்டு அனுப்பியிருக்காங்க. எனவே உங்களுக்கே தெரியும் யார் ஆள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இதுக்கு ஒருத்தவங்க அந்த சொம்படிப்பாங்கல்ல ஒருத்தவங்க வந்துட்டு, யார் சொன்னால் அவரை ரீல் ஹீரோ, அவர் ரியல் ஹீரோ தான், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட ரசிகர் பசங்களாம் படிக்க வச்சிருக்காரா, அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிறாரா, அவங்க வீட்டுக்கு பாத்திரம் கழுவுறாங்கன்ற லெவலுக்கு வந்து பயங்கரமாக சோம்பெடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு என்னமோ இந்த நடிகை வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி இவர் கூட சேர முடியாத காரணத்தினால இப்போ லைட்டாக ஆதரவு கொடுத்து கச்சித்தாவை வைக்கலான்னு பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொம்புன்னு சொன்னதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்க ஆல்ரெடி வந்து சங்கி கும்பலை சேர்ந்தவங்க தான், ஸோ அது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க ஒருத்தவங்களை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்கள மேலே தூக்கி வைக்கிறதுக்கு கிடையாது, அவங்கள கீழே இறக்கிறதுக்கு தான் இவங்க எப்போவுமே புகழ்வாங்க. ஸோ அந்த நடிகர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாருன்னா தப்பிச்சுக்கலாம். 100 வார்த்தைங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னொரு காசிப் வந்து ஒரு 3 எழுத்து ஹீரோ, பயங்கரமாக இவரோட படம் எல்லாம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பெருசாக இவருக்கு வந்து தல தளபதி அளவுக்கு ரசிகர்கள் இல்லைனாலும் இவர் படத்தை பார்க்கறதுக்கும் ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க. ஏன் நம்மளே கூட இவர் படத்தை பார்த்தா போர் அடிக்காதுங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவரோட படம்லாம் இருக்கும், ரொம்ப இயல்பாகவே இருக்கும், இன்னும் கமர்ஷியலாகவே ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவார். இவர் பேசாமல் படத்துலேயே நடிச்சுட்டு போயிருக்கலாம்ல, இந்த பேராசன் இருக்குல்ல அது வந்து யாருமே விட்டதில்ல. இவர் என்ன பண்ணாரு, நடிப்புலேருந்து ப்ரொடக்ஷன் பக்கம் போயிருக்காரு, படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ரொம்ப நஷ்டமடைஞ்சு இப்போ பெரிய கடனில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் அவ்வளோ கடன் பிரச்சனையில் இருக்காராம். இதெல்லாம் தேவையா, நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு போயிடணும்ல. உண்மைதாங்க, யாருங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்குறா, கண்டவெல்லாம் அட்வைஸ் பண்ணுவான்னு சொன்னால் எங்க கேட்குறாங்க. ஆமாம், இப்போ நம்மலாம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு, நமக்கு வேற கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அது அவங்க தலையெழுத்து, இது நம்ம தலையெழுத்து, அப்படியே போயிட வேண்டியது. யார் என்ன பண்ணாலும் நமக்கு சாதகமாக தானே இருக்கு, நமக்கு கண்டென்ட் கிடைச்சா போதும்ல, அவ்வளவுதான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு 3 எழுத்து நடிகரை பற்றி பேசுனீங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு 3 எழுத்து நடிகரோட அப்பாவை பற்றி சொல்கிற பாருங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு, அவரோட ஜென்ரேஷனில் அவ்வளோ டாப்பில் நடித்த ஒரு ஹீரோ வந்து அவர் ஓகேவா.
அவர் வந்து இந்த டைம்ல அதாவது கொரோனால நிறைய பேர் இறந்தாங்க அவரோட फ्रेंड्स எல்லாமே ஆனா இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்க ஒரே மனுஷன் அவர்தான் அவரையும் நம்ம சும்மா விட மாட்டோம் இல்லையா நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் இல்லையா சோ அதனால வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்றாரா எப்ப பார்த்தாலும் அவரை கலாய்க்கிற மாதிரியே பாட்டு எழுதுறது படத்துக்கு பேர் வைக்கிறது அதை விட அந்த மியூசிக் டைரக்டரோட அந்த மண்டை இருக்குல்ல மண்டை அதை பார்த்தாவே வந்துட்டு வாமிட் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த அப்பா கேரக்டர் இருக்கா இல்லையா அவர் வந்து ரெண்டு சிங்கங்களை தமிழ் சினிமாக்கு கொடுத்திருக்காரு அவர் பேரை தூக்கி விடலனாலும் இறக்காம இருந்திருக்கலாம் இந்த பையன் நடிக்கவும் வர மாட்டேன் சொன்னா கேட்கவும் மாட்டான் தெரிஞ்ச பாட்டை பாடுறானா அதையும் செய்ய மாட்டான் நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் வேற பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு சிங்கங்கள் சொன்னோம்னா இவங்க வந்து அனிமல்ஸ் லேம்ல எல்லாம் படம் நடிச்சு ரொம்பவே வைரல் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று எழுத்து நடிகர்கள்னாலே சர்ச்சையில சிக்கிறது வழக்கமா போயிடுச்சுங்க இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவர் கூட நடிக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து உட்காந்து அழுது இருக்காங்க இதுல இவர் கூட வந்து ஒரே படத்துல வந்து மூணு ஹீரோயின் நடிக்க போறாங்களாம் ஒரு ஹீரோயின் ஒரு படத்துல நடிச்சாலே இவர் வந்து வச்சு செஞ்சிருவாரு வாழ்ந்துருவாருன்னு கூட சொல்லலாம் இதுல மூணு ஹீரோயின் ஒரே படத்துல படம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஹீரோ விட ஹீரோயின் நினைச்சுதான் கொஞ்சம் மன வருத்தப்படுறேன் நீங்க சொல்ற இதே அந்த மூணு எழுத்து ஒல்லி நடிகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இதை மட்டும் பண்ணலங்க இப்போ இவர் கூட நடிக்கணும்னாவே வந்துட்டு பொண்ணுங்க அப்படியே பயப்படுறாங்களாம் படம் நல்லா இருக்கும் செம ஹிட் ஆகும் பேரெல்லாம் வரும் ஆனா அந்த ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்க அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஏன்னா வந்து இவர் பல பேர் வாழ்க்கையில பூந்து விளையாடி இருக்காராம் எப்போ பார்த்தாலும் ஒரு படம் முடிஞ்ச உடனே வீட்டில் பஞ்சாயத்து வைக்கிறது தான் மனைவிக்கு வேலையாகவும் இதில் சில பேர் இருப்பாங்கல்ல என்ன பண்ணால் என்னப்பா நான் பெருசாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில நடிகைகள் வந்து எனக்கு பேர் கிடச்சா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட நடிக்கிறதுக்கு துணிஞ்சே இறங்கியிருக்காங்களாங்க என்னதான் படம்லாம் நடிச்சுட்டே இருந்தாலும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா ஒரு கல்யாணம் பண்ணி ஒதுங்கணுமா இல்லையா அதுக்கே இந்த நடிகர் வந்து ஆபத்தா இருந்தார்னா அப்புறம் எப்படி இவரு கூட நடிப்பாங்க ஆக்சுவலா அதெல்லாம் யாருங்க கவலைப்படுறா இப்ப எல்லாரும் வந்து பேர் புகழ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஃபேம் நேம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க வாழ்க்கையில ஒருத்தவங்க வேணும்ன்றதை நினைக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க யார் எப்படி போனா என்ன நமக்கு நியூஸ் வருதா அதுதான் முக்கியம் அது என்ன உண்மைதாங்க கண்டென்ட் தானே முக்கியம் ஓகே இன்னைக்கு வந்து காசிப் இவ்வளவுதான் இதுல நாங்க நிறைய பேரை பத்தி ஓபனா கொஞ்சம் இன்டெரக்டா அப்பட்டமா நிறைய க்ளூஸ் கொடுத்துட்டோம் ஸோ இதெல்லாம் யாரும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிடி வெர்சஸ் திரையரங்குகள் அதாவது நிறைய படங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் தேட்டரில் வெளியாகாம ஓடிடியிலே ரிலீஸ் ஆகுது என்னதான் படம் ஓகே இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ படமாக இருந்தாலும் நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் பட் தேட்டரோட வந்து டிக்கெட் விலை அப்படின்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அந்த வகையில் இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் எல்லா படமும் எதில் ரிலீஸ் ஆகுது ஓடிடியிலே ரிலீஸ் ஆகுது ஒரு மாதம் 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே போதும் வீட்டிலேருந்து குடும்பத்தோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம் பெரிய செலவும் கிடையாது எக்கனாமிக்லாம் நம்மளுக்கு இது லாபம் அது மட்டும் இல்லங்க தயாரிப்பாளர்களுக்கும் இது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரசிகர்கள் வந்து பார்த்தாதான் படத்துக்கு வசூல் வரும் இப்போலாம் வந்து படத்தை வித்துட்டாலே அதாவது ஓடிடியில வித்துட்டாலே அவங்களுக்கு நிறைய லாபம் வந்ததுதான் ஸோ அவங்களுக்கு அந்த அடுத்த கட்டம்ன்றதே தேவையில்லை ஓடிடியில கொடுத்து காசை வாங்கிட்டா போதும் வந்து மனசுல வந்து ஐயோ ரசிகர்கள் வருவாங்களா இதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு பயமே இல்லையா ஸோ இதனால மக்களுக்கும் சந்தோஷம் தான் தயாரிப்பாளர்களுக்கும் ஓடிடியில படம் ரிலீஸ் ஆகுறது சந்தோஷம் தான் ஆனா ஒரு கும்பல் மட்டும் ரொம்பவே சோகமா இருக்காங்களாம் ஏன் தெரியுமா ஏன்னா தியேட்டர் ஓனர்கள்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்காங்களாம் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம இப்படி ஓடிடியில ரிலீஸ் பண்ணா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நீங்கெல்லாம் என்ன பண்ணலாம் தெரியுமா அந்த படத்தை 100 ரூபா டிக்கெட்ல இருந்து 110, 120 இப்ப 250 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்கீங்களா இதை நீங்க அப்பவே யோசிச்சிருக்கணும் ஒரு பாப்கார்னோட விலை தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியுங்க அப்ப யோசிச்சிருக்கணும் இதெல்லாம் ஆனா இப்ப நமக்கு லாபமா தான் இருக்கு வீட்டுல ஒரே ஒரு ஆக்டிவ் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து 5 மினிட்ஸ்ல குக் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு தான் இருக்கும் உண்மையாவே இது வந்து ஒரு நல்ல முயற்சி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் நிறைய வளர்ந்துட்டே வராங்க பிகாஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டரில் வந்து ஒரு மாஸ் ஹிட் ஹீரோட படம் ஓடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகரோட படம்லாம் ஓடாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி உண்மையாக திறமை இருக்க நிறைய பேர் வந்து வெளியே வராங்க அதே மாதிரி முன்னெல்லாம் எப்போ படம் வெளியே வந்தால் அந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வருமோ
இன்னைக்கும் வந்து அதெல்லாம் மக்கள் கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க. ஸோ நடிகர் குழுக்கோ தயாரிப்பு குழுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ஓடிடி ஓனர்ஸ்க்கும் தான் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் தன்வினை தன்னை சுடும். நம்ம பண்ணுற தப்பு நமக்கு என்னைக்காக இருந்தாலும் ரிவீட் அடிக்கும். முன்னாடியே ஒழுங்காக இருந்திருக்கணும், அப்போ மக்களும் போய் தியேட்டரில் பார்த்துருப்பாங்க. இப்போ நமக்கு எது ஈஸியோ அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாங்க. இவங்க ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸும் சேர்த்து போடுவேன்னு சொன்னாங்கல்ல, வேணும் தான். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சினிலைட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும்னா அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.